ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம ஒவ்வொரு வாரத்தில் ஒன்றோ ரெண்டோ ஒரு புதிய ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டுட்டேன்னா, இப்போ ருத்ராட்சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ருத்ராட்சம் அப்படிங்கிறது நம்ம ஜபத்துக்காக பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் இன்னும் அதிகரிக்கும். நம்ம இயற்கையை நோக்கி நம்மளுடைய விஷயத்தை செலுத்த 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 நம்மளுக்குள்ள பெரிய மாற்றங்கள் இருக்கும். உண்மைங்க, ஒன்று நம்பினோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் அதை நம்மளை வந்து காப்பாற்றும். அதுதான் உண்மை. இந்த உலகத்தில் எல்லாமே அழியக்கூடிய பொருட்கள் தான். இருந்தாலும் நம்ம சில எதிர்பார்ப்பை நோக்கி போயின்னு இருக்கும்போது இந்த எதிர்பார்ப்புக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நமக்கு சாதகமான பலன்கள். யாரெல்லாம் பக்தி, யாரெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜி, யாரெல்லாம் எனர்ஜியைஸ்ட் இதை பற்றி நம்புகிறாங்களோ அவங்க முழுமையான பாசிட்டிவிட்டியில் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் எது நெகட்டிவ் எது பாசிட்டிவ்னு. ஒரு சமையல் பண்ணும்பொழுது ஒரு பொருளை எடுத்து இப்படி பார்த்த உடனே இது நல்ல பொருளா இல்லையான்றத வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு உடனே புரியும். ஒரு பிஸ்னஸில் இருந்துட்டு இருக்கும் பொழுது அந்த காரியம் சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத ஒருத்தர் பேசும்போதே இந்த பிஸ்னஸில் ஆழ்ந்து இருக்கிறவாளுக்கு நிச்சயம் தெரிஞ்சிடும். அந்த மாதிரி நீங்கள் பாசிட்டிவிட்டியாகவும் எனர்ஜியைஸ்டாகவும் இருந்தீங்கன்னா எல்லா காரியங்களும் வெற்றியாக. இன்றைக்கி அற்புதமான ஒரு பொருள் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பயம் அப்படிங்கிறது மனித வாழ்க்கையில் ரொம்ப பிரதானமாக இருந்துட்டுருக்கு. அந்த பயம் எதனால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று திருஷ்டினால் வரும், இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்குள்ள ரொம்ப எதிர்பார்க்கறதுனால வரும். சரி, அப்பேற்பட்ட பயங்கள் போகிறதுக்கு ஏதேனும் ஒரு பொருள் இருக்கா? இந்த திருஷ்டி பயம் போகிறதுக்கு ஏதேனும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் பாசிட்டிவிட்டிக்காகவும் உங்களுக்குள்ளே அந்த பயங்கள் போகிறதுக்காகவும் ரொம்ப எமர்ஜென்சியான ஒரு தடங்கள் வருது. ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. எனக்கு அதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆனால் பரவாயில்ல, கொஞ்சம் ரிலீஃப் ஆனால் பரவாயில்லன்னு நினைக்கிறவாளுக்கு கூட ஒரு அற்புதமான நான் பொருள் இருக்குது. இந்த பொருளை விட இந்த பொருளில் பண்ணக்கூடிய ஹீலிங்னு சொல்லுவாள், இந்த பொருளில் பண்ணக்கூடிய அந்த எனர்ஜிஸ் தான் இதில் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. இந்த கல் பார்த்துட்டிங்கன்னா அதே கருப்பு கண்கள். இந்த கருப்பு கண்களில் ரெண்டு விதங்கள் இருக்குது, அதாவது நிறைய விதங்கள். இதோடைய ஃபேமிலி பார்த்துட்டிங்கன்னா நிறைய விதங்கள் இருக்குது. அதில் இன்றைக்கி ரெண்டு விஷயத்தை நான் உங்களுக்கு வந்து காண்பிக்க போகிறேன். ஒன்று பார்த்துட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இந்த கருப்பு கண்களில் ரொம்ப முக்கியமானது பார்த்துட்டிங்கன்னா திருஷ்டியை போக்கக்கூடிய அற்புதமானது இந்த கருப்பு கண்கள். ரொம்ப விசேஷமானது இது வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஃபியர்லெஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது பயமில்லாத தன்மையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஒரு முறை பெரிய ஆபத்து இருந்தால் அந்த ஆபத்துலேருந்து கொஞ்சம் விலக்கி தரத்துக்கு உண்டான அந்த ஹீலிங் வந்து இதில் பண்ண முடியும் அப்படிங்கிறத நிறையா ஹீலர்ஸ் வந்து இதை சொல்கிறாங்க. அற்புதமான விஷயம் இந்த கருப்பு கண்கள். இது பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். இந்த கல் வந்து யதார்த்தமாகவே பார்த்துட்டிங்கன்னா இந்த சுரூபத்தை கொண்டது. இது வந்து அகேட் ஃபேமிலி. இந்த அகேட் ஃபேமிலி இது வந்து பார்த்துட்டிங்கன்னா யதார்த்தமாகவே இந்த சுரூபத்தை கொண்டது. பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு கலர் இருக்கும். மேலே பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் ஒரு மிருகத்தினுடைய கண்ணு மாதிரியே இது இருந்துன்னு இருக்கும். இதனுடைய வடிவம் பார்த்துட்டிங்கன்னா கண் ஷேப்பில், நம்மளுடைய அந்த மிருகத்தினுடைய கண், நம்மளுடைய கண் ஷேப்பில் இது இருந்துன்னு இருக்கும். இது வந்து எப்படி பயன்படுத்துறதுனா, வீட்டின் முன்னாடி நமக்கு வந்து டபுள் டேப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வச்சு ஒட்டலாம். அப்படின்னா சந்தனத்தை வச்சு இதை ஒட்டலாம். இல்லைன்னா இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது பண்ணக்கூடிய அந்த மூலிகையை வச்சு இதை ஒட்டலாம். இது ரொம்ப விசேஷம், வீட்டினுடைய வாசலில் ஒட்டக்கூடியது. இது ஒன்று. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் நம்பர் டூ, இது வந்து செல்வத்துக்கு உண்டானது, பாசிட்டிவிட்டிக்கு உண்டானது. இது வந்து பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் நம்ம பசுமாடு இருக்கும், இந்த பசுமானுடைய கண் பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் பாருங்கள். இதுதான் இந்த பசுமானுடைய கண், எப்படி இருக்குமோ அதே போன்று இருக்கும். இது இயற்கையாகவே பார்த்துட்டிங்கன்னா இந்த கலர் வந்து இதில் இருக்குது. இயற்கையாகவே இந்த ஸ்டோனுக்கு இந்த அம்சம் வந்து இதில் இருக்குது. இது கண் வடிவம் போன்றது. அப்போது இதில் வந்து இரண்டனம் இருக்குது. ஒன்று கருப்பு கண் வடிவம், ஒன்று இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா பசு கண் வடிவம். இரண்டு இந்த இரண்டு விஷயங்களும் ரொம்ப விசேஷகரமானது. இதை சப்போஸ், இல்லை சார் நான் வந்து டாலராக பண்ணி போட்டுக்கிறேன், நம்ம வந்து பேகுக்குள்ளே வச்சுக்கிறேன்
அப்படினா ரொம்ப விசேஷம். இத ஹீலிங் பண்ணி வாங்குறது ரொம்ப முக்கியம் வாய்ந்ததாக இருக்கும். இத வச்சு நம்ம வந்து நம்மளுடைய பாக்கெட்லியோ அப்படி இல்ல அப்படினு சொன்னா நம்மளுடைய பேக்லியோ வெச்சுக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். இன்னைக்கு நான் சொல்ற ஆன்மீக தகவல் பிரத்யேகமா ரொம்ப விசேஷம் வாய்ந்த இந்த கருப்புக்கள். ஒன்னு வந்து கருப்பு கண்கள், அடுத்து பார்த்துட்டீங்கன்னு சொன்னா பசு கண்கள். இந்த இரண்டு வடிவும் ரொம்ப விசேஷகரமான வடிவம். இது இயற்கையாகவே இந்த அமைப்பை கொண்ட இந்த கல்லுக்கு ரொம்ப முக்கியத்துவம். இந்த அகேட் கல்லுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் உண்டு. இத பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி இத நான் வாங்கிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கறவா நான் வாங்கின எண் பார்த்துட்டீங்கன்னா 7397394829. இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு நிச்சயம் கைட் பண்ணுவாங்க, உதவி பண்ணுவாங்க. இத உங்கள் வீடுகளில் வச்சு பயன்பெறலாம். நல்ல பாசிட்டிவிட்டியான எனர்ஜிஸ் வரும். அது மட்டும் இல்லாத இதை நீங்கள் வாங்கும்போது உங்களுடைய பெயர் நட்சத்திரம், சப்போஸ் நான் வீட்டுக்கு வைக்கிறேன்னா வீட்டினுடைய எண், இதை சொல்லி அதாவது இதை வாட்ஸ்அப் அனுப்பி நீங்கள் வாங்கிக்கோங்க. அதை எனர்ஜிஸ்ட் பண்ணி கொடுக்கும்பொழுது தான் அதனுடைய மகத்துவங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். மீண்டும் இதே போன்று ஒரு அற்புதமான விஷயம், நம்ம சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல் எந்த நிகழ்ச்சியிலையும் சொல்லாத ஆன்மீக தகவலாக இருக்கும். எந்த நிகழ்ச்சிகளையும் சொல்லாத ஒரு அற்புதமான விஷயங்களை தான் நம்ம நிகழ்ச்சியில் நம்ம சொல்லுவோம். இந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அனுபவபூர்வமாக நம்ம பயன்படுத்தி பார்த்து அதுக்கப்புறம்தான் இதை வந்து உங்களுக்கு சொல்கிறோம். உங்களுக்கும் பூர்ண நம்பிக்கையோடு பண்ணும்பொழுது நிச்சயமான நல்ல பலன்கள் கூடி வரும்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷையர். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி.